डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग इनकी 11th स्टैंडर्ड इकोनॉमिक्स क्लास इन लेसन पाकपो अब पाती थर्ड चैप्टर पातीटर प्रोडक्शन अनालिसिस लॉ ऑफ सप्लाई अलिप विधि अब अभी पाकपो लॉ ऑफ सप्लाई अब विले अधिकमागुम्बोलुदु अलिप्पु अधिकमागुम सिंपला इरुक्कर कॉन्सेप्ट इदुदान विले अधिकमाग नम्म ओरु प्रोड्यूसरा इरुंदोम अप्पडिना நம்ம ஒரு விற்பனையாளராக இருந்தோம் அப்படின்னா விலை அதிகமாகும் பொழுது நிறைய பொருளை விற்பனை செய்து நம்ம லாபம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்படுவோம். திஸ் இஸ் கால்டு அளிப்பு விதி, லா ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, த லா ஆஃப் சப்ளை இஸ் அசோசியேட்டட் வித் ப்ரொடக்ஷன் அனாலிசஸ். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி. அதாவது லா ஆஃப் டிமாண்டில் ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். லா ஆஃப் சப்ளையில் ப்ரைஸுக்கும் அதாவது சப்ளை ஆஃப் த கமானிட்டிக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது நேரடி தொடர்பு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன, இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம லா ஆஃப் டிமாண்டை ஒரு முறை, அதாவது லா ஆஃப் டிமாண்டை ஒரு முறை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீகால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளான்ஸு. லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்னென்னா விலை அதிகமாகும் பொழுது டிமாண்டு குறையும், விலை குறையும் பொழுது டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் கால்டு லா ஆஃப் டிமாண்ட். அதாவது விலை அதிகமாகும் பொழுது வாங்குகிற அளவை நம்ம குறைச்சிக்குவோம், விலை குறையும் பொழுது வாங்குகிற அளவை நம்ம அதிகம் பண்ணிக்குவோம். இது நேச்சுரலான கான்செப்ட். இதில் வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விலை அதிகமாகும் பொழுது நம்ம குறைவாக வாங்கணும்னா திஸ் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். இப்போ லா ஆஃப் சப்ளையில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்ம நிறைய விற்பனை செய்கிறோம். ஆஸ் அ ப்ரொடியூசர் நாம் இப்போ என்னவாக இருக்கிறோம், ப்ரொடியூசர் ஆர் செல்லராக இருக்கிறோம், சரியா? நம்ம ஒரு விற்பனையாளராக நம்மளோட கேரக்டர் நினச்சிக்கணும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும்போது நிறைய பொருளை விற்பனை செய்து அதற்கான லாபத்தை அடையணும் அப்படிங்கிறத மெயின் முக்கியமான நோக்கம். அப்போ விலை அதிகமாகும் பொழுது அதிகமான விற்பனை இருக்கும், விலை குறையும் பொழுது சப்ளை எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். இதுதான் மெயின் கான்செப்ட். இதை புரிஞ்சதுக்கப்புறம் லெசனை கவனிங்க. அதாவது சப்ளை ஆஃப் த கமானிட்டி, ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி ஆர் த சப்ளை ஆஃப் த கமானிட்டி, இது ப்ரைஸுக்கும் சப்ளை ஆஃப் த கமானிட்டிக்கும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ப்ரைஸ் ஆஃப் cloth increases, துணியினுடைய விலை உயரும் பொழுது சப்ளை ஆஃப் கிளாத் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதாவது துணியோட விலை உயரும் பொழுது அதோடைய விற்பனையும் அதிகப்படுத்துகிறோம். நம்ம ஒரு ப்ரொடியூசர் அதிகப்படுத்த நினைப்பார், கண்டிப்பாக அதிகப்படுத்தணும். எதுக்காக அப்படின்னா அவருடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. ஸோ லா ஆஃப் சப்ளை டிஸ்கிரைப் எ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அண்டு சப்ளை ஆஃப் த குட்ஸ். ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸுக்கும் சப்ளை ஆஃப் த குட்ஸுக்கும் நேரடி தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதர் திங்ஸ் ரிமைனிங் ஈக்குவல், அதாவது மற்ற காரணிகள் எல்லாமே நிலையாக இருக்கும் பொழுது இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி இன்க்ரீசஸ் இட்ஸ் குவாலிட்டி சப்ளை இன்க்ரீசஸ் அண்டு இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி டிக்ரீசஸ் குவான்டிட்டி சப்ளைட் ஆல்சோ டிக்ரீசஸ். இது டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு சப்ளை ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அளிப்பு சார்பு அப்படின்னா எதை இதை தொட அதாவது எதை இதை டிபெண்ட் பண்ணி இந்த சார்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஎஸ் அதாவது குவான்டிட்டி சப்ளைடு இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பிஎக்ஸ் பிஆர் பிஎஃப் டிஓஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் குவான்டிட்டி சப்ளை ஆஃப் எக்ஸ் கமானிட்டி கியூஎஸ்னா என்னென்னா அதாவது குவான்டிட்டி சப்ளை ஆஃப் எக்ஸ் கமானிட்டி இஸ் ஈக்குவல் டு எது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் கமானிட்டி, அதாவது எக்ஸ் கமானிட்டியினுடைய விலை, ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ் பதிலீட்டு பொருட்களுடைய விலை, ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் உற்பத்தி காரணிகளின் விலை. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம், உற்பத்தி செய்யப்படக்கூடிய தொழில் முறைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரொடியூசர், ப்ரொடியூசருடைய ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி, எதிர்காலத்தில் அந்த பொருளினுடைய விலை அதிகமாகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இப்போ அந்த பொருளினுடைய உற்பத்தியை குறைத்து கொண்டு நம்ம எப்போ விலை அதிகமாகுதோ அப்போ அந்த பொருளினுடைய சப்ளையை அதிகப்படுத்துறது ஒரு ப்ரொடியூசருடைய மெயின் மோட்டிவ். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அடையிறதுக்காக. ஸோ இதோடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் விலை அதிகமாகும் பொழுது நம்ம சப்ளை அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது உள்ளீடுகளின் அளவில் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சேஞ்சஸ் இல்லாத பொழுது
ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகமாக விற்பனை செய்வோம். தர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். மூலதன பண்டங்கள்லேயும் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கக்கூடாது. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் அவைலபிலிட்டி ரிமைனிங் த சேம். அதாவது இயற்கை காரணங்கள், இயற்கையில் கிடைக்கக்கூடிய பண்டங்கள்லேருந்து நமக்கு அந்த ரிசோர்ஸஸ் தடை இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம சப்ளையில் என்ன இருக்காது, சேஞ்சஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த சப்ஸ்டியூட் கான்ஸ்டன்ட். பதிலீட்டு பண்டங்களினுடைய விலையிலும் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. தர் இஸ் நோ சேஞ்ச் இன் டெக்னாலஜி. நீங்கள் டெக்னாலஜியில் சேஞ்சஸ் கொடுக்கக்கூடாது. டெக்னாலஜியில் சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நீங்கள் ஒரு புது மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்க உற்பத்திக்கு, அந்த மெத்தட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். நீங்கள் விலை அதிகமாக இருக்கும்போது மோர் சப்ளை கொடுக்க முடியாது, நீங்கள் ப்ராஃபிட் அடையாமல் லாஸ் தான் அடைய முடியும். அப்போ டெக்னாலஜியில் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கிளைமேட் ரிமைனிங் அன் சேஞ்ச். கிளைமேட்டில் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரிமைனிங் அன் சேஞ்ச். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேயும் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் டேக்ஸ் பாலிசி. திடீர்னு நீங்கள் டேக்ஸ் பாலிசியில் சேஞ்ச் இல்லாமல் திடீர்னு டேக்ஸை ரெடி, நீங்கள் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ளை அதிகமாக கொடுக்க பொருட்களை சப்ளை பண்ணி அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க, நம்ம நிறைய விற்பனை செய்யலாம் அப்படின்னு. திடீர்னு கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, டேக்ஸை ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அப்போ சப்ளை என்னாகும், நாங்கள் நிறைய விற்பனை செய்ய முடியாது, நீங்கள் என்ன அடைய முடியாது, லாபம் அடைய முடியாது. விலை குறைவாக இருக்கிற சமயத்தில் சப்ளை அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லாபம் அடைய முடியாது. ஸோ டேக்ஸ் பாலிசி மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு சப்போஸ் தட் த சப்ளை ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி. அதாவது ப்ரைஸை பேஸ் பண்ணியே குவான்டிட்டி சப்ளை இருக்குது. விலை மிக முக்கியமான ஒரு காரணம் அளிப்பை தீர்மானிப்பதில் அப்படிங்கிறாங்க. சப்ளை ஷெட்யூல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கிய, ரொம்ப ஈஸியான கொஷின் கூட, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட. இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ப்ரைஸ் சப்ளை கொடுத்துருக்காங்க, அதாவது விலையின் அளவு அளிப்பின் அளவு கொடுத்துருக்காங்க. விலை ஒரு ரூபாயில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ விற்பனை செய்கிறோம், 20 பொருள் விற்பனை செய்கிறோம்னு வச்சுக்கலாம். ப்ரைஸு ஆட்டோமேட்டிக்காக 3 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதாவது ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த சமயத்தில் நம்ம பொருளை நிறைய விற்பனை செய்தோம்னா நம்ம என்ன அடைய முடியும், லாபம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொடியூசருடைய நோக்கம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் 5 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம 100 கமாடிட்டிஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்ளை கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மோர் ப்ராஃபிட் அடையலாம். நெக்ஸ்ட்டு இந்த அதாவது சப்ளை கர்வ் என்ன சொல்லுது, அப்படியே சப்ளை ஷெட்யூலில் தூக்கி சப்ளை கர்வில் போகிறங்க. ஒய் ஆக்சஸில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சஸ் என்ன இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஒய் எக்ஸ் ஆக்சஸில் என்ன இருக்குது, சப்ளை ஆஃப் த கமானிட்டி இருக்குது. என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் த கமானிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சப்ளை ஆஃப் த கமானிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரைஸும் சப்ளை ஆஃப் த கமானிட்டியும் இருக்குது. ப்ரைஸ் 1 ரூபாயில் இருக்கும்போது கமானிட்டி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், 20 சேல் பண்ணியிருக்கோம். ப்ரைஸு 2 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சப்ளை என்ன ஆகுது, 40 இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரைஸு 1 ரூபீஸ்லேருந்து 4 ரூபீஸாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சப்ளை 20 கமானிட்டியிலேருந்து 80 பொருளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொடியூசர் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்ளையை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம விலை அதிகமாகும் பொழுது நம்ம நிறைய விற்பனை செஞ்சோம்னா வாட் இஸ் த ரீசன், நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிடர்மினிங் சப்ளை. ரொம்ப ஈஸியான லெசன். எந்தெந்த காரணிகள் அளிப்பை தீர்மானிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் த கமானிட்டி. நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம அளிப்பு அளவு அதிகமாகும். ஒரு உற்பத்தியாளர் அல்லது விற்பனையாளர் அளிப்பை அதிகப்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஹையர் த ப்ரைஸ் லார்ஜர் த சப்ளை. ப்ரைஸ் இஸ் த இன்சென்டிவ் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் செல்லர் டு சப்ளை மோர். ப்ரைஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாண்டிஸ். அதர் கமாண்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சப்ளை ஆஃப் த கமாண்டிட்டி டிபெண்ட்ஸ் நாட் ஓன்லி
அப்பான் இட்ஸ் ப்ரைஸ் பட் ஆல்சோ த ப்ரைஸ் ஆஃப் அதர் கமாடிட்டிஸ் அதர் கமாடிட்டிஸோட ப்ரைஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை உற்பத்தி செய்ய ஆகக்கூடிய இன்புட்ஸோட ப்ரைஸு. அதாவது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சுகர்கேன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர்கேனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்ணலாம், சுகரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம சப்ளை மோர் சப்ளை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சப்ளை என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பு, அதாவது விலை எதிர்காலத்தில் இப்போ நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸாம்பிள் நீங்கள் ஆனியனே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் மந்த்து ஆனியனுடைய விலை இன்றைக்கி 60 ரூபாயில் இருக்குது, நெக்ஸ்ட் மந்த்து 100 ரூபீஸ் ஆகும், லாஸ்ட் இயர் மாதிரி 140 ரூபீஸ் கூட ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆனியன் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய உற்பத்தியாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உற்பத்தி அளவை குறைத்து அடுத்த மாதங்களில் உற்பத்தி அளவை அதிகப்படுத்துவாங்க. எப்போ அடுத்த மாதங்களில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தியை அதிகப்படுத்தி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டெக்னாலஜி, டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ப்ரொடக்ஷன் லெவல் இம்ப்ரூவ்ஸ், ஆவரேஜ் காஸ்ட் டிக்ளைன். அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம உற்பத்தி செலவை குறைக்க முடியும். சரியாக புது டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஆவரேஜ் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஆவரேஜ் காஸ்ட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட்டில் ஒரு பகுதி நம்ம செலவு செய்ய வேண்டியிருக்கும். சரியாக செலவு செய்து தான் உற்பத்தி எடுக்க முடியும். அப்போ ஆவரேஜ் காஸ்ட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் சப்ளை லெவல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் காசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அக்ரிகல்ச்சர் நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் லைக் மான்சூன், கிளைமேட் எக்ஸெட்ரா பிளேஸ் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிட்டர்மினிங் ப்ரொடக்ஷன் லெவல். அதாவது இயற்கை காரணிகளும் சப்ளையை அதிகப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஒரு ரோல். நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் நியூ ரா மெட்டீரியல், அதாவது புது புது சீப்பராக ரா மெட்டீரியல் கிடைக்கும்போது அதை கொண்டு நம்ம சப்ளையை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டேக்ஸ் அண்ட் சப்சிடீஸ் ரொம்ப முக்கியம். டேக்ஸ் அண்ட் சப்சிடீஸ், அதாவது கவர்மெண்ட்டு அவங்களுடைய வரிகள் மற்றும் சலுகைகளை அதிகப்படுத்தும் பொழுது ஒரு உற்பத்தியாளர் அதிக உற்பத்தி செய்ய தோணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆக முடியும், சப்ளையை அவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சில சலுகைகள் கொடுக்கும் பொழுது, சப்சிடீஸ் கொடுக்கும் பொழுது மக்கள் நிறைய பொருளை வாங்க தூண்டப்படுவார்கள், இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும் சப்சிடீஸ். ஸோ சப்ளை மோர் ஆக சப்ளை இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஃபோம்ஸ், ஒரு ஃபோம்ஸோட கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆர் இம்ப்ரூவிங் மார்க்கெட் ஷேர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சப்ளை அதிகப்படுத்துறது மிக முக்கியமான பங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9 பாயிண்டும் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் என்னென்ன காரணிகள் அழிப்பை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எலாசிட்டி ஆஃப் சப்ளை, எலாசிட்டி ஆஃப் சப்ளைனா நம்ம ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், டயக்ராம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அழிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது விலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம அழிப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு டயக்ராமேட்டிக் ஃபார்ம் பாருங்கள். அதாவது ஒய் ஆக்சஸில் ப்ரைஸும் ஒய் எக்ஸ் ஆக்சஸில் சப்ளையும் கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸோட அளவு கொஞ்சமாக அதிகமாகிருக்கும், ஆனால் சப்ளை ரொம்ப அளவு அதிகமாகிருக்கும். கேப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ரைஸ் 1% அதிகமாகச்சுன்னா சப்ளை 2% அதிகமாகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டயக்ராமில், அதாவது யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருமை நெகிழ்ச்சி அளிப்பு, அதாவது யூனிட்டரி சப்ளை எலாஸ்டிக் சப்ளை. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் எலாஸ்டிக் சப்ளை, செகண்ட் ஒன் யூனிட்டரி எலாஸ்டிக் சப்ளை. அப்போ டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சாரி ப்ரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சப்ளையும் 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சப்ளை 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். திஸ் இஸ் கால்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் சப்ளை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டயக்ராம் ப்ரைஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சப்ளையில் நோ சேஞ்ச். திஸ் இஸ் கால்ட் எலாஸ்டிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் சப்ளை. நெக்ஸ்ட்டு ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, சப்ளை மட்டும் என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இந்த டயக்ராமும் அப்படியே ஆப்போசிட்.
இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இன்னும் அதாவது ப்ரைஸில் எந்த சேஞ்சும் இல்லை, சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறது அதிகமாகிட்டே போகும். ஸோ எலாசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட். இன்ஃபினிட் அப்படின்னா என்னென்னா இது அதிகமாகிட்டு எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது, சப்ளை அதிகமாகிட்டே போகும், விலையில் என்ன இருக்காது, சேஞ்சஸ் இருக்காது. ஸோ திஸ் இஸ் கால்டு எலாசிட்டி ஆஃப் சப்ளை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாசிட்டி ஆஃப் சப்ளை, அதாவது அளிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? மொத்தம் 4 பாயிண்ட்ஸு. ஒன்று, நேச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி. நேச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளினுடைய தன்மை ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன், உற்பத்தியினுடைய உற்பத்தி செலவு ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் கண்டிஷன், தொழில்நுட்ப நிலை ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு டைம் ஃபேக்டர், குறுகிய காலத்தில் அளிப்பு எப்படி இருக்கும், நீண்ட காலத்தில் அளிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 4 பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக கையில் புக்கு இருக்கணும். நீங்கள் புக்கை வச்சுக்கிட்டு உள்ளே ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா கால் மீ. யாருமே இது வரைக்கும் டவுட் கிளியர் பண்ண கால் பண்ணலை, டவுட்னா கால் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த லெசன் புரியும். இதோட 3rd chapter வராது. கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்னா என்ன, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, லேண்டுனா என்ன, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் சப்ளைனா என்ன, எலாசிட்டி ஆஃப் சப்ளைனா என்ன, ஐசோ குவாண்ட் சம அளவு உற்பத்தி கோடு, ஐசோ காஸ்ட் சம அளவு செலவு கோடு அப்படின்னா என்ன, ஷார்ட் டர்ம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, லாங் டர்ம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் பொருளாதார சிக்கனங்கள் அப்படின்னா என்ன, இதில் இன்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் ரெண்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம 3rd lesson பார்த்துருக்கோம். புக்கை கண்டிப்பாக கையில் வச்சுக்கிட்டு தான் இனிமேல் லெசன் நீ கவனிக்க முடியும். இந்த மாதிரி லெசன் எல்லாமே பாயிண்ட்ஸ் வைஸ் வரும். நீங்கள் புக்கு கையில் வச்சு ரீட் பண்ணிங்கன்னா தான் கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஏன்னா இனிமேல் வரது எல்லாமே தியரி போர்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் அண்ட் ரெவின்யூ. கண்டிப்பாக அந்த லெசனுக்கு டேபிள் டயக்ராம் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் நோட் வச்சுக்கிட்டு புக்கு கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த லெசன் உங்களுக்கு ஈவனாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டயக்ராம், புக்கு கையில் இல்லாமல் உங்களால் டயக்ராம் கவனிக்க முடியாது. ஸோ புக்கை கண்டிப்பாக வாங்க பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 4th chapter பார்க்க போகிறோம். காஸ்ட் அண்ட் ரெவின்யூ, செலவும் மற்றும் வருமானம் பற்றிய கோட்பாடுகள் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.